ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சஸ்பென்ஸ் சேனல். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு கவலையில் தான் இருப்பீங்க, ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த கடைசியாக வந்து ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2018 வந்து குரூப் 2 நடந்துச்சு, 2019 குரூப் 4 நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த இயர் வந்து குரூப் 1 நடந்துச்சு. ஸோ நான் சொல்கிறது எல்லாருமே காமனாக எழுதுறேன், குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த கொரோனா ப்ராப்ளம்னால கடைசி 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் போன வருஷமே குரூப் 4, 2 வந்திருக்கணும், ஆனால் வரவே இல்லை. இந்த வருஷம் இயர்லி பிளானரில் வந்து விட்டாங்க, ஆனால் இப்போவும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. வந்து ஒரு 4 மந்த்ஸ் ஆகும், 3 மந்த்ஸ் ஆகும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே கூட 3 மந்த்ஸ் ஆகும் எக்ஸாம் நடக்க. ஸோ எப்போ வரும்ன்ட்டு எல்லாமே கவலையில் இருக்கும்போது, ஸோ இப்போ நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து நேற்று காலையில் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வாகன ஆய்வாளருக்கான போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ நடக்கிறதா இருந்துச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் 8-11 வரைக்கும் நடக்கிறதா இருந்துச்சு, ஆனால் இந்த கொரோனா ப்ராப்ளம்னால அதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அந்த நாள் பார்த்துக்கோங்க, நோட்டீஸ் நம்பரையும் பார்த்துக்கோங்க. நாள் வந்து 1-7-2021, நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து இப்போ மறுபடியும் நடக்க போகுது. இந்த நேர்முக தேர்வு வந்து எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வர 19-லேருந்து, ஸோ இந்த மாதம் ஜூலை 19-லேருந்து 24 வரைக்கும் நடக்க போகுது. தொடர்ந்து நடக்க போகுது, இடையில ஒரு நாள் மட்டும் கேப் சொல்லியிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21-7-2021, இந்த ஒரு நாளை தவிர மற்ற நாளில் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்டர்வியூவை. அண்ட் இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தேர்வாணைய அலுவலகத்தில், அதாவது டிஎன்பிஎஸ்ஸோட ஹெட் ஆஃபீஸில் தான் வந்து இது நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் எக்ஸாமே நடக்காமல் இருந்துச்சு, நீ எப்போ வரும்னு தெரியாமல் இருந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆனால் நமக்கு இருக்க ஒரே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2 எக்ஸாம் நோட்டீஸ் வருமா, இல்லை வந்து குரூப் 1 மெயின்ஸோட எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது இன்னும் அவங்களுக்கு கிளியர் பண்ணல. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்து தெளிவாக தெரிய வரும். இப்போதைக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 226 பேர்த்துக்கும் வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்கணும், ஏன்னா குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் நடக்கிறதுக்கு வந்து ஸ்கூல் தேவை. நோட்டிஃபிகேஷன் வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இது சொன்னால, இப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட்டில் வந்து ஸ்கூல்ஸ் திறக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மேபி இந்த இன்னும் 1 வீக் 10 டேஸில் கூட அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து கண்டிப்பாக ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் கண்டிப்பாக திறந்துருவாங்க, அதிக சான்ஸ் இருக்கனால இப்போ நோட்டிஃபிகேஷன் வரக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருந்தோம், அதாவது வந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் நடக்கும், அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ எடுக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு செக்ரட்டரி வந்து சேர்மன் வந்து எல்லோரும் மாற்றினாங்க. ஸோ இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வரக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா நிறையா வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 2018 தான் கடைசியாக நடந்துச்சு, குரூப் 2 அதுக்கும் முன்னாடி நடந்துச்சு. ஸோ ரெண்டும் கமெண்ட் பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்க வேகன்சிஸ் வரும், இது ஒரு லைஃப் சான்ஸ்னு சொல்லணும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ பயங்கர காம்படிஷன் இருக்கும் மெயின்ஸுக்கு. ஸோ வந்து இப்போ ப்ரிலிம்ஸுக்கு வந்து சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ரெகுலர் டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.